பனிரெண்டு ராசி ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம்னா நீங்க நினைத்த மாதிரியே நடக்கும். ஒவ்வொரு காரியங்களே ப்ரீ ப்ரெடிக்ஷன் பண்ணுவேன், அது அப்படியே இருக்கும். கனவுகள்லாம் பலிதமாகும். ஒரு பாசிட்டிவான திங்கிங் மனசுல தோணும். எப்படியும் ஜெயிச்சிருவோம் எப்படியும் ஜெயிச்சிருவோங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள தோணக்கூடியதா இருக்கும். தந்தையாருக்கு மருத்துவ ரீதியான செலவுகள் அப்படிங்கிறது இருந்துருக்கும். சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணத்தை பத்தி யோசிப்பீங்க. நிறைய விஷயங்கள்ல போராடிட்டு இருக்கிறவாளுக்கு குடும்பத்துல சில கஷ்டங்களும் போராடிட்டு இருக்கிறவாளுக்கு அந்த போராட்டத்துல இருந்து தீர்வும் நிம்மதியா இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்துல கவனம் என்பது தேவை. சில நேரங்கள் ஒரு பொருட்கள் இல்லாத அந்த பொருட்கள் இருக்கிற மாதிரியே நினைச்சிருந்து அதுக்கப்புறம் மறந்து போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஆஹா இல்லாம போயிடுச்சே, ஃபைல கையில தான் எடுத்து வச்சு எங்கேயோ மறந்துட்டு அங்கேயே வச்சுருந்துப்பேன். ஆக மறதிங்கிறது யதார்த்தமா இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மேஷராசி என்பர்களே. ரிஷபராசி நேயர்களே, சில நேரங்கள்ல பார்த்துட்டோம்னா யதார்த்தமான தாமதங்கள்னு சொல்லுவாங்க. ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த காரியத்தை நம்ம நாலு பேர் இருந்து எல்லாருமே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டா எல்லாருமே எல்லாத்துமே பண்ணிட்டு இருக்கா, ஆனா இது தொடர்ந்து நடக்குமா அப்படின்னு தெரியாது. நம்ம வேலையை நம்ம பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா மற்ற வேலைக்கு இருக்கும்போது அது நமக்கு தெரியாது, ஆனா வேலைக்கு இல்லாத போது நம்மளே நம்ம எல்லா காரியத்தையும் பண்ணும்போது ரொம்ப சங்கடமா இருக்கும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நம்மளுடைய வேலை நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நல்லதுன்னு சொல்லுவாங்க. துணி சம்பந்தமா கார்மெண்ட் சம்பந்தமா வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நிறைய விஷயங்கள் அனுகூலியத்தை தரும். நம்ம ஒரு வந்து ஒரு தொழில இருந்துட்டு இருக்கோம், அந்த தொழில இன்னும் பெருகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்ற யோசனைகள் மனசுல தோணுன்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிற பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டானது விநாயக பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். மிதுனராசி என்பர்களே, ஒரு காரியத்தை எடுத்தா மகிழ்ச்சிங்கிறது மனுஷனுக்கு தேவை, சந்தோஷங்கிறது தேவை. இந்த சந்தோஷம் இருந்தாதான் அடுத்தடுத்து அடுத்தடுத்து போவோம். ஒரு சில காரியங்கள் உங்களுடைய பேச்சு செயல்பாடு எல்லாம் நல்லபடியா நடக்கும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அரசியல்ல ஆர்வம் கொண்டவாளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். பணம் பொருளாதாரத்துல ஏதோ ஒரு தடைகள் ஏற்படுறதேங்கிற கவலைகள் இருக்கும். ஜோதிடம் பிராயச்சித்தம் பரிகாரம் விஷயங்களை இன்றைய தினத்துல நாடுவீங்க. இன்றைய தினத்துல அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வர்றது சிறப்பு. குழந்தைகளுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பாட்டு டான்ஸ் சம்பந்தமா படிச்சுட்டு இருக்கிறவா இல்ல படிக்க கூடணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கும் அனுகூலியம் உண்டு. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு. மிதுனராசி என்பர்களுக்கு உண்டான வழிபாடு. கடகராசி நேயர்களே, ஒரு சில காரியங்கள் பார்த்துட்டோம்னா அப்பப்போ அலைச்சல்கள்னு சொல்லுவா. இன்னைக்கு ஆயில்ய நட்சத்திரத்திற்கு வாழ்க்கை பிரயாணத்தை தவிர்த்துக்கிறதும் சில முடிவுகள் அப்புறம் எடுத்துக்கிறதும் நல்லது. மற்றபடி பூச நட்சத்திரத்திற்கு தேவை, அதே சமயத்துல புனர்பூச நட்சத்திரத்திற்கும் தேவையா இருந்துட்டு ஏதோ சும்மா ஆரம்பிச்சா கடைசியில் இப்படி வேர் வருது அப்படிங்கிற யோசனையா அதான் யதார்த்தமான பயங்கள் இருக்கும். இன்னைக்கு இது பண்ணலாமா வேண்டாமா, இப்படி சொன்னா என்ன ஆகும், இப்படி பண்ணா என்ன ஆகுங்கிற பயங்கள் இருக்கும். கவலைப்பட வேண்டாம், பயங்களை போக்குங்க. அரண்டவருக்கு இரண்டதெல்லாம் பெயின்னு சொல்லுவா. பயம்தான் எல்லாத்துக்கும் பிரதானமான காரணம். அதனால பயப்பட வேண்டாம். இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள், நல்ல பலன்களை தரக்கூடியதா இருக்கும். செய்யும் தொழில இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணா இன்னும் நல்ல முன்னேற்றம். பேக்கரி சம்பந்தமா வச்சுருக்கா ஃபுட் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அனுகூலியம் தருகின்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று தினம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி அன்பர்களே, நல்ல மனிதர்களை சந்திக்கும் பொழுது ஒரு சந்தோஷங்கள் கூடி வரும்பாரு. மக நட்சத்திரத்துல இருக்கிற வாழ்க்கை இன்னைக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். அதே சமயத்தை கையெழுத்து பண விஷயங்கள்ல கவனம் தேவை. பூர்வ உத்தர நட்சத்திரத்துல இருக்கிற வாழ்க்கை நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரியமானவாளை சந்திப்பு. ஆனால் பிரயாணம் போக வேண்டாம் நினைக்கிறேன், இன்னைக்குன்னு பார்த்து பிரயாணம் வருதேங்கிற மாதிரி சில யோசனைகள் மனசில் இருந்துட்டு இருக்கும். திருமண விஷயங்கள் இருந்தால் ஓரிரு நாள் கழிச்சு அதுக்கப்புறம் பதிலாக சொல்லிக்கிறது தப்பு கிடையாது. வேலை வாய்ப்பில் முந்தைய ரெகுலராக பணம் வரும்போது கவலைகள் கிடையாது. திடீர்னு அந்த பணம் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருந்தால் அதை பற்றி யோசிப்பேன். வியாபார விஷயங்களில் கூட இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே, பல விஷயங்களில் நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள் ஐடியாஸ் எல்லாம் நிறையா சக்சஸ்ஃபுல் ஆகும். நிறைய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதா. சரி பேசாமல் எல்லாரும் இப்படி சொல்கிறோம் நம்மளும் இப்படி பண்ணிவிடுமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். கண்டிப்பாக தப்பு கிடையாது. ஒரு காரியம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பத்து பேர் சொல்லும்போது சரியா இருக்குங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள. அதுவே ஓரிரு பேர் சொன்னால் சரி 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 இதில் முடிவெடுக்கப்படாது, நம்மளும் சில யோசனைகளும் உபயோகப்படுத்தணும்னு யோசனை இருக்கும். வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, தோட்டம் வாங்குறது, பண விஷயத்தை பற்றி பேசுறது, வேலை வாய்ப்பு இல்லாதவா வேலை வாய்ப்பை பற்றி யோசிக்க, இந்த வயசுக்கு மேலே யார் வேலை கொடுக்குறான்னு அப்படி சில யோசனைகள்லாம் இருந்துட்டு இருக்கும். கவலைப்பட வேண்டும். சொந்த தொழில் பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது தினம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு கன்னிராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. துளாராசி நேயர்களே, நல்ல நாள், நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இன்றைய தினத்துல நிறைய விஷயங்கள். இந்த பிரபஞ்சம் இந்த இயற்கை உங்களுக்கு நல்ல சாதகங்களை நல்ல காரியங்களை பண்ணி கொடுக்கக்கூடியதா இருக்கும். நிறைய படிச்சு தெரிஞ்சுப்பேன் அரசியல் ரீதியா.
விளையாட்டு ரீதியா, வணிக ரீதியா, தொழில் ரீதியா பொதுவான விஷயங்கள்லாம் நிறைய பேசி தெரிஞ்சுப்பேன். அதே சமயத்துல நிறைய இந்த ஹிஸ்டரி எல்லாம் படிக்கிறது பிடிக்கும். இனிமே படிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணப்பா. யாரு நெகட்டிவா பேசுறோம் பக்கத்துல கூட நிக்கப்படாது, பாசிட்டிவா பேசுறவாட்டு நிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள தோணிட்டே இருக்கக்கூடியதா இருக்கும். சொந்த பந்தங்களை சந்தோஷம்னா அவரு சந்தோஷம் மனசுக்குள்ள வரும், யதார்த்தமான சந்தோஷம். இவளை கூட்டு சேர்ந்து நம்ம பண்ணுவோம், ஆனா ஏற்கனவே பட்ட அனுபவம் திருப்பி வந்துருமோ அப்படிங்கிற எண்ணமும் இப்ப மனசுல தோணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம், நவக்கிரக வழிபாடு, துளாராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி நேயர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும், நிறைய விஷயங்கள்ல காரிய ஜெயம் உண்டாகும், நடக்காத நினைச்சக்காரன் நடக்கும், கனவுகள் பலிதமாகும், நல்ல விஷயங்கள் நடக்கும், நாலு பேர்த்த சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க, அப்பப்போ பட்ட இடத்துல ஏற்படும், சில பேர் பேசுறது மன சங்கடங்களை கொடுக்கும், கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும், என்ன நடக்குமோ அப்படின்னு நினைச்ச காரியம் ஒன்றும் இல்லாமல் போகும். தைரியமா இருக்கும், கடவுள் உங்களுக்கு துணை இருப்பார், செல்வத்தை சேர்த்தணும் அப்பதான் மதிப்பு மரியாதை அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும், கவலைப்பட வேண்டாம், அதுலேயும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான எண் 7, தினம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வ ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, தனுராசி நேர்களே, நன்மை உண்டு, நல்ல பலன்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். யதார்த்த குணங்கள் சில நேரத்துக்கு ஒத்துக்காது, ஐயோ யதார்த்தமா இருந்துட்டோம் அதுதான் தப்பு, இனிமே அப்படி இருக்கப்படாது, ரொம்ப பேசிட்டோமோ அதனாலதான் நமக்கு மதிப்பு இல்லையோ அப்படிங்கிற யோசனைகள்லாம் சில நேரங்களில் வரும், உண்மைதான். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசும்போது அவா ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசும்போது டப்புன்னு உங்களுக்கு கோவம் வந்து, சென்சிட்டிவான மைண்டா இருப்பேன். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கு, நீங்க பேசுறதை பார்த்தா மத்தவா என்னப்பா அது சொன்னதே சிலிண்டர் கார் டேப் கார்டு மாதிரி அவா சொல்லும் போது நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க. இப்ப நீங்க சொல்றது யாரும் கேட்கும்போது கொஞ்சம் கவலைகள் இருக்கு, ஏன் கவலைப்பட்ட கடவுள் இருக்க, நிச்சயமாக உங்களுக்கு பதிலளிப்பா, நல்ல மாற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்துல மெக்கானிக்கல் சம்பந்தமா, இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு, டிரைவிங் சம்பந்தமான வேலை பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதா தனுராசி என்பவர்கள், போராட்டத்திலிருந்து மாற்றங்கள் உண்டு, அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8, நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, விசேஷ வழிபாடு தனுராசி அன்பர்களே. மகர ராசி நேயர்களே, அழைச்சல் அமைதி இதெல்லாம் சேர்ந்துருக்கும். ஒரு காரியத்துக்கு 100 தடவை போராடிதான் ஆகணும், ஃபர்ஸ்ட் கெட்ட பேர் தான், அதுக்கப்புறம் நல்ல பேர் தானா வந்துடும் அப்படிங்கிற வைராக்கியம் உங்களுக்குள்ள ஜாஸ்தியா இருக்கும். குடும்பத்தை பெருக்கணும், குடும்பத்தை பெருக்கும், நல்ல பேர் வரும், நல்ல பேர் புகழ் அந்தஸ்து வரணும். சொல்றதா சொல்லிகிட்டே இருப்பா, போட்டுருவோர் போட்டுட்டும் தூட்டுருவோர் தொட்டுரும் எல்லாம் கண்ணனுக்குன்னு உங்க நடைய வேகமாக்கி போய்கொண்டே இருப்பேன். நிறைய விஷயம் கத்துக்கொள்ளக்கூடியதாக இருந்துருப்பா, அதன் மூலமா மற்றவாளுக்கு ஏதேனும் பரிசுகள் அளிக்கிறது அது அவளுக்கு மகா சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஒரு நேரம் சும்மா இருக்கக்கூடாது, இத்தனை நாள் வேஸ்ட் பண்ண, இனிமே ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு தோணும். பிசினஸ் ரீதியாக கடன் கொடுத்த இடத்துல கவனம் தேவை, புதிய தொழில் ஆரம்பிக்கிறத பத்தி பேசிகிட்டே இருக்கும், அதை பத்தி யோசனைகள் இருக்கு, ஆனா ஏதோ தடங்களாது, என்ன பண்றது, கணபதியை வேண்டிட்டு ஆரம்பிக்கும், நல்ல பலன்கள் கொடுக்க, அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானது விநாயகர் வழிபாடு, வரராசி என்பர்களுக்கு உண்டான இன்றைய தின வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, லாபம் உண்டு, வெற்றி உண்டு, மில்லில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, ஃபேக்டரியில ஃபவுண்ட்ரியில இண்டஸ்ட்ரியில வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு, நிறைய விஷயங்கள் தொழில் கற்றுப்பேர், அந்த தொழில் மூலமாக சொந்த தொழில் பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அப்பா பண்ணதே பிள்ளைய தொடர்ந்து அதே தொழிலில் ஈடுபடணும் அப்படின்னு குடும்பத்தாரெல்லாம் விருப்பப்படுவா, நான் பிள்ளைக்கு அந்த எண்ணங்கள் இருக்கு, என்னடா அது இப்படி இருந்துட்டு இருக்கே குழப்பம் இருந்த விஷயங்கள்ல சரியாகும், திருப்பி அவரும் தொடருவார். ரியல் எஸ்டேட் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவா, அரசியல் ரீதியா இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, வழக்கறிஞரா இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்னைக்கு நிறைய காரியங்கள் நல்லபடியா நடக்கும், முயற்சிகள் இருந்தா பலன்கள் உண்டு, முயற்சிகள் இல்லாத பொழுது அது பலன்கள் குறைவா இருக்கும். கும்பராசி என்பவர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல உண்டு, அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மீனராசி என்பவர்களை மேன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள், இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. இப்போ இத்தனை நாள் நல்லா இருந்தது திருப்பி ஆரம்பிச்சு விட்டே அப்படின்னு சில யோசனைகள் மற்றவா பேசும்போது சில நேரம் நினைப்பில், ஆனால் மாறிடும், கவலைப்பட வேண்டாம். நிறைய விஷயங்கள் நல்லது செஞ்சுட்டே வாங்க, கெட்டது இந்த இடத்துல மறந்துட்டே இருக்கும். அரசியல் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதா இருக்கும், பிளாஸ்டிக் சம்பந்தமா, மரம் சம்பந்தமாக, தண்ணீர் சம்பந்தமாக, வாகனம் சம்பந்தமான, நகை சம்பந்தமான, ஸ்டோன் சம்பந்தமான, கல் சம்பந்தமான, தொழில் பண்ணிட்டு இருக்கவா, டீச்சரா இருந்துட்டு இருக்கவா, ப்ரொஃபஸரா இருந்துட்டு இருக்கவா, ஹெச்ஓடியா இருந்துட்டு இருக்கோ, கரஸ்பாண்டா இருந்துட்டு இருக்கோ, ஸ்கூலுக்கு சொந்தக்காரா இருந்துட்டு இருக்கோ, அதுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதா இருக்கும், புதிய வாய்ப்புகள், மன திருப்தியை கொடுக்கக்கூடியதா இருக்கும், விடாத உழைப்பு வெற்றியும்,
சில நேரங்கள்ல கருத்து வேறுபாடுகள் இருந்த மனுஷா திருப்பி பேசும்போது சரி ஏத்துப்போமே அப்படின்னு சொல்லுவேல். ஆனா எப்பவும் போல இல்லாத மனசை வச்சிருப்பேல். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரகத்தில் சுக்கர பகவான் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றையதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.